திமுக தலைவர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னா அந்த கொரோனா வந்து செகண்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவர் தெரிவிச்சிருக்காரு. எக்ஸாக்ட் அதுக்குண்டான கமிட்டிஸை வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. நம்ம இது பெரிய சவால் இருந்தாலுமே அதை இந்த சவாலை அவர் சமாளிப்பாருங்கிற நம்பிக்கை கூட்டணி கட்சியெல்லாம் எங்களுக்கும் சரி மக்களுக்கும் இருக்குங்கிறது எங்களுடைய இது. இது தவிர தமிழ்நாடு இந்த 10 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் இருந்ததுனால இந்த 5 வருடங்கள் பொறுத்த வரைக்கும் அது தமிழக முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில செயல் திட்டங்களை வச்சுட்டு கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்கிறது மக்கள் நம்பிக்கையை அவர் நிறைவேற்றுவார்கிற நம்பிக்கைங்கிறது. கோவில்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பு அதாவது அதிமுகவும் சரி அமமுக அவர் டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களும் சரி 2 தரப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறுவர்கள் தான், பணம் எவ்வளோ இங்கே விளையாடிச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓட்டுக்கு 1000, 1500 ஆனால் 2 தரப்பும் பார்த்தீங்கன்னா அதிமுக அமமுக 2 தரப்பும் ரொம்ப வந்து செலவு பண்ணாங்க செஞ்சாங்க அந்த அளவுக்கு வந்து. அப்போது இந்த ஒரு கடுமை அதுவும் இல்லாமல் ஜாதிய ஒரு வன்மத்தையே ஒரு பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஜாதி சம்மந்தமான ஒரு பிரச்சாரம் இந்த பணம் மனபலம் இது 2 தான் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு வித்தியாசத்தை உண்டாக்கிட்டு என்னுடைய கருத்து.